ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு டெல்டா கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் 250 ml டம்ளரில் 1/2 டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பெரிய சைஸ் தக்காளி பழமாக நல்லா பழுத்ததாக ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து 2 கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண தக்காளி பழத்தை இந்த பருப்பு கூட சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இப்போது இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த ரசத்துக்கு நம்ம புளி ஊற்ற போகிறதில்லை, அதனால தான் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன். பருப்பு நல்லா வந்துருச்சு. இப்போ பருப்பு நாம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த ரசம் நல்லா கார சரமாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு நல்லா மைய கடைஞ்சிருங்க. இப்போ கடைஞ்சி எடுத்துட்டேன். இது கூட இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2 கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரகம் 2 இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியோட தண்டுகளை கூட சேர்த்து 1 சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. 6 பூண்டுப்பள்ளியும் தனியாக நசுக்கி இது கூட சேர்த்துக்கலாம், மிக்சியில் போட வேண்டாம். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் 1 கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு தவிர்த்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி இது கூட சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நாம் தக்காளியெலாம் போட்டு வேக வச்ச பருப்பு இது கூட சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ரசம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நாம் பொடிச்சு வச்ச மிளகு ஜீரகத்தை இது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் இது கூட சேர்த்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கமகமன் வாசனையோட ஒரு சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.